గోపికా జీవన స్మరణం గోవింద గోవింద సర్వత్ర గోవింద నామ సంకీర్తనం గోవింద గోవింద సమస్త సద్గురునాథ్ మహారాజ్ కీ జై. శుక్లాంబరధరం విష్ణుం శశివర్ణం చతుర్భుజం ప్రసన్నవదనం ధ్యాయేత్ సర్వవిఘ్నోపశాంతయే. శ్రీశైలేశదయాపాత్రం ధీభక్త్యాది గుణార్ణవం యతీంద్ర ప్రవణం వందే రమ్య జామాతరం మునిం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరా. యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోదకస్తతితరాని త్రినాయమేనే అస్మద్గురోర్ భగవతోస్య దయేక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. మాతాపితా యువతయస్తనయ విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులపతేః వకులాభిరామం. శ్రీమత్తదంఘ్రియుగళం ప్రణమామి మూర్ధనా భూతం శరశ్చ మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంఘ్రిరేణు పరకాల యతీంద్రమేశ్రాన్ శ్రీమత్ పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం. శ్రీయఃపతియాన భగవాన్ శ్రీమన్ నారాయణనుడి అనుగ్రహత్తినాలయం సద్గురునాథరుడి కటాక్షத்தினாலையும் முகுந்தமாலை அப்படின்ற ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்தமும் தாத்பரியத்தையும் நம்ம எல்லாரும் உணர்ந்து அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். முகுந்தமாலை என்கிற ஸ்தோத்திரம் குலசேகர ஆழ்வாரால் எழுதப்பட்டது. குலசேகர ஆழ்வார்தான் ஆழ்வார்களுக்குள்ளேயே ராஜாவா இருந்து பக்தி பண்ணினவர். ராஜாவா ராஜ கைங்கரியம் பண்ணிருந்தாலும் கூட பகவத் கைங்கரியத்தை விடாம பகவானுக்கே சேவை பண்ணிருந்தவர் குலசேகர ஆழ்வார். அவர் கேரளத்துல இருந்தவர். சேர ராஜா வஞ்சிகளம் அப்படின்ற க்ஷேத்திரம், அதாவது இன்றைய கோழிக்கோடில் அவர் இருந்துட்டு வந்தார். அவர் எவ்வளவு பெரிய பாக்யசாலினா, அவருடைய ஸ்வப்னத்துல மலையில நின்னு ஒரு பெருமாள், ஆஜானுபாகுவா நீ என்னை வந்து அடைய வேண்டியவன், நீ என்னை வந்து சேர வேண்டியவன் சொல்றார். அந்த பெருமாள் யார்? கலியுக வரதா கமணிய ரூபா கனகரத்னாபரண அலங்காரா. கலியுக வரதா கமணிய ரூபா கனகரத்னாபரண அலங்காரா. அலர் மேல் பத்மாவதி பிரிய மோகனா, அலர் மேல் பத்மாவதி பிரிய மோகனா. அலர் மேல் பத்மாவதி பிரிய மோகனா. அந்த ஸ்ரீனிவாச பெருமாளே திருமலையில இருந்துன்னு இருக்கக்கூடிய திருவேங்கட புடையானே, இவருடைய ஸ்வப்னத்துல வந்து நீ என்னை வந்து சேர வேண்டும், நீ எனக்காக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அனுகிரகம் பண்றார். அவ்வளவு பக்தனா இருக்கக்கூடியவர் இந்த குலசேகர ஆழ்வார். இவருக்கு
ராமர்னா அத்தியந்த பிரியம். எப்பவும் ராமரையே ஜபிச்சென்றிருப்பார், ராமரையே நினைச்சென்றிருப்பார். இவர் தன்னையே தசரதனா எண்ணிக்கொண்டு ராமர் தன்னுடைய புத்திரனா பாவிச்சு, ராமரை தன்னுடைய குழந்தையா பாவிச்சு பக்தி பண்ணினவர். அவருக்கு ஸ்ரீரங்கம் போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஸ்ரீரங்கத்திலேயே இருந்து ரங்கநாதர்க்கே சேவை பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிரியமான விஷயமாம். அதனாலதான் அவருடைய முகுந்த மாலை தனியன்ல குஷ்யதே நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமஹம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம். குஷ்யதே எஸ்ய நகரே ரங்க யாத்ரா தினே தினே. எந்த நகரத்துல ரங்க யாத்ரா நித்தியமும் நடக்குமோ, அதாவது ரங்கநாதர் எப்போ எந்த இடத்துல நித்தியமும் வந்து அவருடைய அடியார்களான பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்யணும்னு வெளியில புறப்பாடுல வராரோ அந்த ரங்கம், அந்த அரங்கம், அந்த ரங்கபுரியில ராஜாவா இருக்கக்கூடிய குலசேகர ஆழ்வார நான் எப்பவும் வந்தனம் பண்றேன், அவருக்கு என்னுடைய நமஸ்காரம் அப்படின்னு இருக்கும். இவர் எப்பவும் ரங்கநாதனை பார்க்கணும், ரங்கநாதனுக்கு சேவை பண்ணணும், ரங்கநாதனை பார்க்கணும், ஸ்ரீரங்கத்துக்கே போகணும் அப்படின்னு சொல்லின்னு இருக்கக்கூடியவராம். அவ்வளவு பிரியம் பக்தி ரங்கநாதன் மேல. திருமலை அப்படின்ற க்ஷேத்திரத்துல திருவேங்கட முடையான் இவரை ஆட்கொண்டதுனாலையும் அவர் மேலையும் இவருக்கு ஒரு ஈர்ப்பு. அவருடைய பெருமாள் திருமொழி அப்படின்ற பிரபந்தத்துல அவர் பாடுறார், திருமலையில ஒரு குருகாக மாட்டேனோ, ஒரு மீனாக மாட்டேனோ, ஒரு மரமாக மாட்டேனோ, இல்ல ஏதேனும் ஆவேனே, எம்பெருமான் பொன்மேலே மேல் ஏதேனும் ஆவேனே, என்னவா வேணாலும் மாறேனே, இந்த விஷயமா தான் ஆகணும்னு அவசியம் இல்லையே, ஏதாவது ஒரு விஷயமா ஆகி நான் திருமலை வந்துட்டா மட்டும் போதுமே, அவன் என்னை பார்த்துப்பானே அப்படின்னு அத்தியந்த பக்தி. அவருடைய பிரபந்தமும் அவருடைய ஸ்தோத்திரமும் உருக்கமாக இருக்கும். அவ்வளவு பக்தியை புழிஞ்சு கொடுத்தவர் குலசேகர ஆழ்வார். இவருடைய வாழ்க்கையில் ஒரு ரெண்டு முக்கியமான சம்பவங்களை நம்ம ஸ்மரிக்கலாம். இவர் ராஜாவாக இருந்துருக்கார், இவருடைய ராஜ்ய சபையில் எல்லாரும் வைஷ்ணவர்களாகவே இருக்கா, இவரே கோயிலுக்கு நித்தியமும் போய் பூஜை பண்ணுவார், எப்பவும் ராமகத்தையே கேட்டுருப்பார். ராமகத்தைய உபன்யாசம் கேட்கறதுனால என்ன ஆகும், இவர் ராஜா, இவர் எதுக்காக கதையெல்லாம் கேட்டுருக்கணும். அந்த காலத்து ராஜா தர்மத்தில் இருக்கிறதுக்கு அவளுக்கு ஒரு சில ரெஃபரன்சஸ் தேவைப்பட்டது. நம்ம இந்த காலத்தில் கேஸ் லான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ராமர் தான் தர்மாத்மா, அவர்கிட்டந்து தான் தர்மமே உருவாயிடுத்து. அப்பேற்பட்ட ராமர் எப்படி வாழ்ந்து காமிச்சிருக்கார் அப்படின்றத பார்த்தானாலே நம்ம எப்படி தர்மத்தில் இருக்கணும்னு தெரிய வரும் இல்லையா. அதனால் பகவானுடைய கதைகளே கேட்குறார், பெருமாளோட கதைகளையே கேட்டுருக்கார். அதோட மட்டும் இல்லாமல் அந்த காலத்து ராஜாக்கள் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்மளுடைய பண்பாட்டையும் கட்டி காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போய் சேர்ப்பா. நம்ம கலாச்சாரமும் பண்பாடும் எப்படி இருந்ததுன்றதுக்கு நம்ம உபன்யாசம் கேட்டாதானே நமக்கு தெரிய வரும், பிரவச்சனம் கேட்டாதானே நம்மளுடைய கலாச்சாரத்தை பற்றி நமக்கு தெரிய வரும். அதனால எப்பவும் உபன்யாசமும் கதைகளையும் கேட்டுண்டே இருப்பார். அவருக்கு உயிர் மூச்சா இருந்தது ராமருடைய கதைகளே. அதனால நிறைய பௌராணிகர்கள் அவருடைய ராஜ தர்பாரில் வந்து கதை சொல்லுவா. ஒரு சமயம் ஒரு மூத்தவரால் வர முடியல, அவருடைய சிஷ்யர் அனுப்பி வைக்கிறார், நீ போய் கதை சொல்லிட்டு வாப்பா அப்படின்னு. அந்த சிஷ்யன் பார்க்குறான், இதுதான் சந்தர்ப்பம், ராஜ்ய தர்பாரில் நம்ம நல்லபடியாக கதை சொல்லிட்டோம்னா நமக்கு சம்மானங்கள்லாம் தருவா, நிறைய பொற்காசுகள்லாம் தருவா, அடுத்த வாட்டி நம்மளை மட்டும்தான் கூப்பிடுவா அப்படின்னு அவன் மனக்கணக்கு போட்டுண்டு அவன் கதை சொல்ல ஆரம்பிக்கிறான். அவனுக்கு ஒரு விஷயம் தெரியல,
குலசேகர் ஆழ்வார் கதை கேட்கறது மட்டும் இல்லை, அந்த கதையையே சித்திரித்து அவர் கண்ணு முன்னாடி நிறுத்துவாராம். ராமர் காட்டுக்கு போனார் அப்படின்னா இவரும் கூட சேர்ந்து நடந்து போற மாதிரி அவருக்கு தோணும். ராமர் தூங்கினார் அப்படின்னா இவர் ராமருக்கு தாலாட்டு பாடுற மாதிரி இவருக்கு தோணும். ராமர் யுத்தம் பண்றார் அப்படின்னா இவரும் யுத்தத்துக்கு கிளம்புவார். ராமர் சாப்பிட்டு இருக்காருனா இவரே அப்பாவா இருந்து ராமர் கூட்டி விடுவார். இப்படி அந்த கதைக்குள்ளேயே மூழ்கி போய் அவர் கலியுகத்துல இருக்கிறவர் திரேதாயுகத்துக்கு போயிடுவார். இது இந்த சிஷ்யனுக்கு தெரியாது. அன்னைக்குன்னு பார்த்து கரதூஷணர்கள்லாம் யுத்தத்துக்காக வரக்கூடிய அந்த கட்டம். அவர் சொல்றார், உற்சாகமா கதை சொல்லிட்டு இருக்கார், கண்டு கருத்து விரட்டி விகடம் செய்த கண்டலரி கொண்டு வரும் ஷூர்பனகை கதர மூக்கருத்து விரட்டி விகடம் செய்த ஷூர்பனகை வராள். அவள் பேசினதெல்லாம் பொறுக்காம அவளுடைய மூக்கருத்து அவளை துரத்தி அனுப்பிட்டா. இதுக்கே குலசேகர் ஆழ்வார் ரொம்ப கோபமானார். இப்படி ஒருத்தி வந்து பேசுவாளா, சீதா பிராட்டியை பத்தி இப்படி ஒருத்தி பேசுவாளா அப்படின்னு அவர் கோச்சண்டார். இந்த ஷூர்பனகை ஜனஸ்தானத்துக்கு போய் தன்னுடைய அண்ணாவான கரணும் தூஷணரையும் வேற கூட்டிட்டு வரா. அவரோட 14,000 ராட்சசர்கள் வரார். இந்த இடத்துல வேற யாராவது இருந்திருந்தானே பயந்திருப்பாளோ இல்லையோ, ராமர் தான் பரமாத்மா வச்சே. லக்ஷ்மணா, மண்ணியை கூட்டிண்டு அந்த குகைக்குள்ள போய் உக்காந்துக்கோ, யுத்தம் முடிகிற வரைக்கும் மண்ணியை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு கட்டளை இடுறார். அவர் ஒத்த ஆளா இருந்து யுத்தம் பண்ணிட்டு இருக்கார். ஏகஷ்ட ராமோ தர்மாத்மா அப்படின்னு இவர் பாவத்தோட கதை சொல்றேன்னு அவ்வளவு பாவத்தை அவர் கூட்டி கூட்டி கதை சொல்ல சொல்ல குலசேகர் ஆழ்வார் பாவத்துல மூழ்கி போய் அவருடைய சைன்யத்துக்கு ராமர் ஒத்த ஆளா நின்று சண்டை போட்டு இருக்கார், நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீள், வாங்கோ நம்மளும் கிளம்பலாம் அப்படின்னு சைன்யத்தை புறப்பட சொல்றார். எல்லாருக்கும் புரியவே இல்லை, என்ன பண்றது, யாரோட யுத்தம் பண்றது, எங்க போறது, எதுவுமே அவளுக்கு புரியல. அவர் பாவத்துல சொல்றாரோ இல்லனா ஸ்வயத்துல இருந்து சொல்றாரோ இது எதுவுமே அவளுக்கு தெரிய போறது இல்லையே. ராஜா கட்டளை இட்டாச்சு அப்படின்னா அவ அதை நிறைவேற்றியே ஆகணும். அதனால எல்லாரும் யுத்தத்துக்காக தயாராகிறா. என்னப்பா இப்படி ஒரு கதையை சொல்லிட்டியே, நீ இப்போ நான் வெறும கதை தான் சொன்னேன்னு ராஜா கிட்ட சொன்னாலும் உனக்கு தண்டனை கிடைக்கும். ராஜா இப்போ யுத்தத்துக்கு போய் ராமர் அங்கே இல்லைனாலும் உனக்கு தண்டனை கிடைக்கும். இப்படி வந்து கதை சொல்லிட்டியே, உன்னுடைய குருநாதர் அதனால தான் ராஜாவுடைய மனசை புரிஞ்சுண்டு அதுக்கேற்ற மாதிரி கதை சொல்லுவார். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு மந்திரி சொல்லி அவரே ஒரு உபாயமும் யோசிக்கிறார். ஒருத்தனை கூப்பிட்டு ஜெயகோஷம் விட சொல்கிறான், ஜெய விஜயே பவ ஜெய விஜயே பவ, ராமர் ஒருத்தாளா இருந்து ஏகஷ்ட ராமோ தர்மாத்மா, அவர் ஒருத்தரே 14,000 ராட்சசர்களையும் வென்றார் அப்படின்னு கரன் மோதல் 14,000 அரக்கரை கணத்தில் கொன்ற ரகுவீர தீரனை, ரகுவீர தீர 14,000 ராட்சசர்களையும் அரை முகூர்த்தத்துல அவர் வதம் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் குலசேகர் ஆழ்வார் ஸ்திரமான நிலைமைக்கே வந்தார். இப்படி பாவத்திலையும் பக்தியிலையும் மூழ்கி இருக்கக்கூடியவர் குலசேகர் ஆழ்வார். அவருக்கு எப்பவும் வைஷ்ணவர்களே முக்கியம், விஷ்ணு பக்தர்களே முக்கியம், சத்சங்கமே முக்கியம். இதை பார்த்து மந்திரிகள் எல்லாரும் ரொம்ப துக்கமாரா. நமக்கு ஒரு சாதாரணமான ராஜா தான் வேணும், இவர் ஏன் எப்பவும் பக்தியிலேயே இருக்கார், பக்தியும் ராஜ்யமும் ஒன்று சேரக்கூடாது, அதனால இந்த வைஷ்ணவர்கள் இருக்கிறதுனால தானே இவ்வளவும் நடக்கிறது, கோயிலில் பூஜை பண்ணக்கூடிய வாழால தானே இவ்வளவும் நடக்கிறது. நம்ம பகவானுடைய ஒரு ஆபரணத்தை திருடின்றலாம், இந்த பழிய வைஷ்ணவர்கள் மேலே போட்டுடலாம், அதனால ராஜாக்கு அவ மேலே ஒரு வெறுப்பு ஏற்பட்டு அவர் ராஜ்யத்துக்கே திரும்பட்டும் அப்படின்னு மந்திரிகள்லாம் ஒரு பிளான் போடுறா, ஆபரணத்தையும் திருடிடுறா. ராஜா முன்னாடி பகவானுக்கு யார் பூஜை பண்ணுவாளோ அவாதான் திருடி வச்சுருக்கா அப்படின்னு இவ பகிரங்கமாக சொல்றா. ராஜா முடியவே முடியாது, வைஷ்ணவர்கள் அப்படி பண்ணிருக்கவே மாட்டா,
பகவானுக்கு பக்தி பண்ணி அவருக்கு பூஜை பண்ணக்கூடியவா? இப்படி பண்ணிருக்கவே மாட்டா. நம்ம சத்தியம் பண்ணலாம். சத்தியத்துக்கு நிறைய பரீட்சை உண்டா? முன்னாடியெல்லாம் பாம்பு குடத்துல கை விடுறது, பழுத்த காய்த்த இரும்புல கை வைக்கிறது, இப்படிலாம் நிறைய பரீட்சை உண்டாம். அந்த மாதிரி பாம்பு குடத்தை எடுத்துட்டு வாங்கோ அப்படின்னு ஆக்ஞையிடுறார். மந்திரிகள் எல்லாம் யோசிக்கிறா, கண்டிப்பா வைஷ்ணவர்களை கை விட சொல்லுவா, அவ யாரும் விட போறதில்ல, அதனால ராஜா அவ மேலதான் தப்பு இருக்குன்னு நம்பிடுவா அப்படின்னு இவர் நினைக்கிறார். ஆனா என்ன ஆறுது, குலசேகர ஆழ்வாரே அவருடைய கையை அந்த குடத்துக்குள்ள விட்டு சத்தியம் பண்ணி காமிக்கிறார். வைஷ்ணவர்கள் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டா, ஒரு நாளும் பகவானுக்கு பிடிக்காத காரியத்தை செய்ய மாட்டார்கள், அதனால வேற யாரோ தான் இந்த தப்பு பண்ணிருக்கா அப்படின்னு நிரூபித்து காண்பிக்கிறார். மந்திரிகள் எல்லாரும் கையை கூப்பிண்டு, சுவாமி நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம், உங்களை ராஜ்யத்துக்கு மறுபடியும் ஒரு சாதாரண ராஜாவா கூட்டிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக ஒரு நாடகம் ஆடினோம், எங்களை மன்னிச்சுடுங்கன்னு சொன்ன உடனே அவருக்கு வாழ்க்கையே விரக்தி ஆயிடுது. இப்படி இல்லாம இருப்பாளா? பகவானுக்கு பக்தி பண்ண விட மாட்டேன்றாளே, நம்ம இந்த ராஜ்யத்துல இருக்க வேண்டாம் அப்படின்னு தன்னுடைய பெண்ணையும் கூட்டிண்டு அவர் கிளம்புறார். ஸ்ரீரங்கத்துக்கே வர்றார். ஸ்ரீரங்கத்துல அவர் எல்லா க்ஷேத்திரத்துக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் வர்றார். ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளுக்கும் அவருடைய பெண் மலையாள நாச்சியாருக்கும் ஸ்வயம்வரம் நடக்கிறது. இப்படி அவர் ரங்கநாதரையே பாடிண்டு ராமரையே பாடிண்டு பக்தியிலேயே மூழ்கி இருக்கார். இதுதான் பக்தியில இருக்கக்கூடிய வாளுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசம். என்னதான் நீ லௌகிக வாழ்க்கையில இருக்கேன் இருக்கேன்னு போனானாலும் பகவான் தக்க சமயத்துல உன்னை பிடிச்சு அவரே தடுத்து அட்கொள்வார் அப்படின்றதுக்கு குலசேகர ஆழ்வாருடைய கதை தான் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இப்பேற்பட்ட குலசேகர ஆழ்வார் முகுந்த மாலை அப்படின்ற இந்த புண்ணிய கிரந்தத்தை நமக்காக கொடுத்துருக்கார். இந்த முகுந்த மாலையை நம்ம மேற்கொண்டு அடுத்த பகுதியில அனுபவிக்கலாம். கோபிகா ஜீவன ஸ்மரணம், கோவிந்தா கோவிந்தா, சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.